ஸ்ரீ மதுரவள்ளி நாயகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரம்பொருளின் திருவடிகளிலே நம்முடைய பக்திபூர்வமாக இருக்கக்கூடிய பக்தி அனைத்தையும் சமர்ப்பித்து அந்த திருவருள் நமக்கு வாழும் வகையறிந்து வாழ அருள் புரிய செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையோடு இந்த பாத யாத்திரை நடக்க வேண்டும். கோவிந்தேதி சதா ஸ்நானம், கோவிந்தேதி சதா தியானம், சதா கோவிந்த கீர்த்தனம் உணர்ந்து கொள்பவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். நாமம் கண்டார் அவனையே கண்டார் என்று சொல்லக்கூடிய வாக்கு எந்த இடத்திலே பிறந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது திருமலை தெய்வம் ஸ்ரீநிவாச பெருமான் ஏழுமலை நாதன் என்று சொல்லக்கூடியது படத்தை பார்த்தவுடன் அந்த நாமத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லக்கூடிய ஒன்று. அதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் நெற்றியிலே திலகமில்லாது இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்று இந்த நிலையிலே ஸ்ரீநிவாச நிகேதனம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் ஆதி காரணம் காஞ்சி மகா பெரியவாள் அவர்கள். எப்படியோ போக வேண்டிய ஒரு வாழ்க்கையை திருப்பி இப்படித்தான் நீ வாழ வேண்டும், உன்னை நாடி வரக்கூடியவர்களையும் இந்த பாதையிலே நீ கொண்டு செலுத்த வேண்டும், அப்பேற்பட்டவர்களுக்கு இறையருள் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்த காரணத்தினாலும் அதே நேரத்தில் இனிமேல் உத்தியோகத்திற்கு போகப் போகிறாயா கையெழுத்திடப் போகிறாயா என்று கேட்ட காரணத்தினால் இன்று வரையிலும் சீமுகம் கொடுப்பதும் ஆசியுரை கொடுப்பதிலும் தான் கையெழுத்திருக்குமே தவிர மற்ற இடங்களில் கையெழுத்தே போடுவது கிடையாது. அப்படி ஒரு கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால் அது பக்தர்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் பரம்பொருள் எனக்கிட்ட கட்டளை, என் குருநாதர் எனக்கிட்ட கட்டளை. அந்த விதத்திலே இன்று வரையிலும் பரிபூர்ணமாக நடந்து கொண்டும் அதிலும் பிராமணிய யோகவனம் என்று சொல்லக்கூடியது ஜாதியற்று சமயமற்று இனமற்று மொழியற்று இருக்கக்கூடிய விதமாக நல்ல எண்ணத்தோடு நாடி வரக்கூடிய அனைவருக்கு அடைக்கல பத்து என்று சொல்வார்களே அதேபோல் அந்த இடத்திலே பரம்பொருள் காத்துக் கொண்டிருக்கிறார். அதிலும் இப்பொழுது பிரதானமாக யுகம் யுகமாக சித்தர்கள் நடமாட்டம் உண்டு. இந்த யுகம் என்று மாத்திரமல்ல யுகம் யுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கிரேத திரேத பாபர கலியுகம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அப்படியெல்லாம் சித்தர்களுடைய நடமாட்டம் இருந்து கொண்டிருக்க இப்பொழுது கலியிலே அந்த சித்தர் பெருமானை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் ராமானுஜ யோகவனத்திற்கு வந்துவிட்டால் அந்த இடத்திலே பரிபூர்ணமாக சித்தர்களுடைய அருளாசி கிடைத்து நிற்கும். அதில் பாரபட்சமற்ற தர்மமும் நிலைத்து நிற்கும். வேண்டிய அனைத்தையும் கொடுத்து நின்று வந்தோருக்கெல்லாம் தீராத வினையணித்தும் தீர்த்து வைத்திருக்கூடிய சித்தர் பெருமானாக கரூரார் அந்த இடத்திலே பிரத்யட்சமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் முன்னினைவு பூர்த்தி இங்கே என்று சொல்லக்கூடிய விதமாக எந்நிலம் ஆனாலும் எங்கெங்கு போனாலும் இதய பூ மலர வேண்டும், இந்நிலத்தின் ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும், அந்நிலமே பொன்னிலமாம் அவன் இல்லா நிலம் எங்கே, இந்நிலமே பரமவாசல் உன் நினைவு பூர்த்தி எங்கே என்று சொல்லும் விதமாக மனப்பூர்வமாக பிரார்த்தித்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சித்தர் பூமியாக அந்த இடம் மறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மேலாகாத ஒன்று என்று சொல்லும் பொழுது அந்த சித்தர் இடத்திலே நீ பிரார்த்திக்கும் பொழுது சித்தம் தெளிந்தவன் தான் சித்தர். கடவுளை கண்டவன் பக்தன் என்று சொன்னால் சித்தம் தெளிந்தவன் சித்தர். அந்த சித்தத்தின் சொல்லக்கூடிய சொற்கள் எப்பேற்பட்டது என்று சொல்லி அப்பை பிராட்டியார் சொல்லும் பொழுது அவனுடைய சப்தத்திலே சதாசிவத்தைப்பா
அவளுடைய சிரிப்பிலே சிவனைப்பார் என்று ஔவையாரே சொல்லியிருக்கிறார். ஆக சித்தர் பெருமக்கள் அப்பேற்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுதும் நம்மிடத்திலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய கருவூரா பரிபூரணமாக உன் நினைவுகளை நடத்தி கொடுக்க நீ நினைத்தது நடக்கும், நாடியது கைகூடும், இலகு புகழ்ச்சேரும், இன்பமெல்லாம் ஓங்கும், நானிலம் சொர்க்கமாகும் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அந்த பூமியை ராமானுஜன் யோகவனத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வந்து அந்த இடத்திலே வாழும் வகையறிந்து வாழ அருள்புரிய செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளிடத்திலும் மதுரவள்ளி நாயகாசமேல் ஸ்ரீனிவாச பெருமானிடத்திலும் பரிபூர்ணமாக நம்முடைய நடைப்பயணம் யாருக்கும் தொந்தரவில்லாத நல்லருள் கூட்டி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையோடு அனைவருக்கும் ஆசீர்வாதம். நாராயண நாராயண நாராயண. அமிர்தபுரி ஸ்ரீ ராமானுஜ யோகவனம் வருகை தரும் பக்தர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். திருமதி திரு எஸ் பி ஸ்ரீனிவாசன் மற்றும் குடும்பத்தினர் மாடம்பாக்கம் சென்னை அமிர்தபுரி ஸ்ரீ ராமானுஜ யோகவனம் வருகை தரும் பக்தர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். திருமதி திரு ஆனந்தன் குடும்பத்தினர் மயிலாப்பூர் சென்னை 4. அமிர்தபுரி ஸ்ரீ ராமானுஜ யோகவனம் வருகை தரும் பக்தர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். திருமதி கல்யாணி குடும்பத்தினர் மைந்தாப்பூர் சென்னை 4.